எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஆரோக்கியமானது. வாங்க இந்த வாழைப்பூ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சுட்டுங்க. ஒரு கடாயை வச்சு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்க கடுகு ஜீரகம் ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே நல்ல காரமாக இருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் இந்த கடுகு ஜீரகத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயோட காரம் வந்து நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. இந்த காரம்தான் நமக்கு வாழைப்பூவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகுது. அதனால் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயங்க நான் கொஞ்சம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கு இந்த வாழைப்பூவை வந்து வெங்காயத்தோடு சேர்த்துக்க போகிறோங்க. இங்கே நான் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி நறுக்கிங்க. இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நீங்கள் கடாயில் சேர்த்துக்குங்க. கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா 1 முறை கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து சேர்த்துங்க. நல்லா 1 முறை கலந்து விட்டுக்குங்க. எப்பயுமே நம்ம வாழைப்பூவை 2 விதமாக சமைக்கலாங்க. நீங்கள் டைரெக்டாக இப்படி வானலியில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆவிக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமாகவும் நீங்கள் தாளிப்பு செஞ்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து டைரெக்டாகவே கடாயில் வேக வைக்க போகிறோம். உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இங்கே வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வாழைப்பூ கரெக்டாக வெந்து கிடைக்கும். 3-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து நான் இங்கே தெளிச்சு விட்றேங்க. தெளிச்சுட்டு இப்போ வந்து நல்லா 1 முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டுங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போல் நம்ம வாழைப்பூவை வந்து வேக வச்சுக்க போகிறோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் நமக்கு வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா வாழைப்பூ வந்து வெந்து நமக்கு அளவில் வந்து அது வந்து சுருங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாழைப்பூ வந்து எவ்வளோக்கு குக் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 90% வந்து வாழைப்பூ வெந்துருச்சுங்க. என்ன பண்ணுறோம், வாழைப்பூவை நல்லா 1 முறை கலந்து விட்டுட்டுங்க. எல்லா வாழைப்பூவும் நடுப்புறத்துக்கு வர மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை என்ன பண்ண போகிறோன்னா வாழைப்பூவோட நடுப்பகுதியில் வந்து இந்த தேங்காய் துருவலை வந்து வச்சுங்க. மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இது மாதிரி வச்சு 10 செகண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து நமக்கு இந்த தேங்காய் பூவில் இறங்குங்க. அதாவது நம்ம இங்கே வந்து தேங்காய் வந்து 10 செகண்ட்ஸுக்கு ஸ்டீம் குக் ஆகுது. இது மாதிரி ஆனதுக்கப்புறமாங்க மூடியை திறந்து மெல்லமாக நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்பவுமே சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். அதே சமயத்தில் மிகவுமே ஆரோக்கியமானது. இந்த வாழைப்பூவில் நம்ம விதவிதமான ரெசிபி செய்யலாங்க. வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைப்பூ ஃப்ரை, வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, இது மாதிரி நம்ம விதவிதமான ரெசிபி செய்யலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூ ஃப்ரையை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பூ கிடைக்கும் பொழுதெல்லாம் வடையாவோ இல்லாட்டி ஃப்ரையாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு உடம்புக்கு தேவையான நிறைய சத்து பொருட்கள் இந்த வாழைப்பூவில் நமக்கு கிடைக்குதுங்க. நீங்களும் 1 முறை இதே அளவுகளோட வாழைப்பூ ஃப்ரை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த வாழைப்பூ ஃப்ரை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.